இப்ப ஆசீர்வாதத்தை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப எந்தெந்த நூல்கள்லாம் இருக்கு ஆசீர்வாதம் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் தான் முதல் ஆய்வு பண்ணி ஒரு நூல் எடுத்து எழுதினாரு. ஐயப்பனுக்கு 18 படிங்கிறோம், ஆசீர்வாத படிநிலை தான் அங்க இருக்கு. அப்ப ஐயப்பனே வந்து ஒரு ஆசீர்வாத சித்தர் தான். இந்த ஆசீர்வாத தத்துவங்கள் சார்ந்த நூல் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு கிடைச்ச ஒரே நூல் வந்து இப்போ பௌத்தந்தான் சிறந்த நூல்னு நேரடியாக சொல்லக்கூடாது இல்லை. ஆசிவக நூலறிந்த புராணனை கூறும் நின் இறை யார், நூல் பொருள் யாது மணிமேகலை கேட்குறேன். அது உள்ளால் தான் எல்லாமே குட்டி கிடைக்கு. அதில் தான் நானும் எடுத்து ஆய்வுக்கு எடுத்தது. ஒரு முடி எடுத்துக்கினு இருட்டு நேரத்தில் மாலை பொழுதில் அப்படி காட்டினாக்கா இது என்னன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். குவாண்டந்தியில் வர அணுவெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்து அதில் போட்டுருக்கு. இப்போ 900 பிறகு வந்த குவாண்டந்தியும் எடுத்து வச்சிக்கணும். அப்படி பிரித்து படிச்சிங்கன்னாக்கா இந்த வரிக்குள்ளால் அப்படியே கொட்டி கிடக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மணிமேகலை எழுத காரணத்தெல்லாம் உலகத்தில் ஐரோப்பா இல்லை, எந்த நாட்டுக்காரனுக்கும் அணுனா என்னென்னு தெரியும். அப்போ மொத்தமாக 5, 3, 8 இந்த 8 எல்லா இடத்துலையுமே குறிக்கப்பட்டுருக்கு. அப்போ 5 என்பது 50, 3 என்பது முக்கோணம். காற்று காற்றோடு சேர்கிறது, தீ தீயோடு சேர்கிறது, விண் விண்ணோடு சேர்கிறது, மீண்டும் மூலக்கூறிலிருந்து அணுநிலைக்கு மாறிவிடுகிறது, மீண்டும் அணுவிலிருந்து உயிரினம் மறுசுழற்சி எடுக்கிறது. இதை தான் சுழற்சியம், பிறவி சுழற்சி என்பார்கள். முதல் முதலில் ஒருவன் வீடு கட்டும் பொழுது அவனுக்கு செல்வம் வேணும், பணம் வேணும். அதனுடைய குறியீடான குங்குமம் அங்கே வைக்கப்படுகிறது. கட்டுமான பொருள்கள் வேணும், கட்டமைப்புக்கான தொழிலாளர்கள் வேணும், வீடு விரைவாக கட்ட வேண்டும் என்பதால் கட்டமைப்பின் குறியீடான சந்தனமோ அல்லது மஞ்சளோ அதிலே தெளிக்கப்படுகிறது. இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஆசீர்வாதத்தை பற்றி. இப்போ ஆசீர்வாதத்தை பற்றி படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ எந்தெந்த நூல்கள்லாம் இருக்குது ஆசீர்வாதத்தை பற்றி தெரிஞ்சுக்க? இப்போ ஆசீர்வாக ஆய்வுங்கிறது ஏஎல் பாஷ்யம் அப்படிங்கிற ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் தான் முதல் ஆய்வு பண்ணி ஒரு நூல் எடுத்து எழுதினார். அவர் வட இந்தியாவிலிருந்து அதுக்கான மூலத்தரவுகள் கிடைக்கலங்கும் போது தென்னிந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் அந்த தரவுகளை எடுக்கிறாரு. அதுக்கும் பிறகு பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து ஆசீவகமும் ஐயனாரும் என்ற ஒரு நூல் எழுதினார். அதில் ஆசீவக வரலாற்று தரவுகளை கொடுத்துருக்காரு. நிறைய வரலாற்று தரவு மர்கழி கோசலர் யார், பாசுவநாதர் யார், பூரணர் யார், பற்குடுக்கை நெருங்கனியர் யார் அப்படிங்கிற அந்த தரவுகளெல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. பாழிகள்லாம் எப்படி ஆசீவக சித்திரக்கிட்ட இருந்தது, இன்றைக்கி ஐயனாருங்கிறவங்கெல்லாம் யார், ஆசீவக பெருஞ்சித்திரங்களை தான் ஐயனாருங்கிறோம். ஐயப்பனுக்கு 18 படிங்கிறோம், ஆசீவக படிநிலை தான் அங்கே இருக்குது. அப்போ ஐயப்பனே வந்து ஒரு ஆசீவக சித்தர் தான். இன்றைக்கும் ஊரில் நம்ம வணங்குற ஐயப்பன் ஐயனார் கோயிலெலாம் நம்மளுடைய ஆசீவக சித்தர்கள் தான். அது இல்லாத ஒவ்வொரு குடிக்கும் குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வங்கிறது குல முன்னோர்களை வழங்கும் மரபு நம்மள்கிட்ட இருந்தது. இதை எல்லாமே பெருந்தெய்வ வழிபாடு தமிழர்கிட்ட இல்லை. இந்த சைவம், வைணவமா, பெருமாள் கோயில், சிவங்கோயிலெலாம் இதெல்லாம் பல்லவர்களுக்கு பிறகு சோழர்கள் காலத்தில், மிக அதிகமாக சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. எல்லாமே பார்ப்பிரிய பிராமணியத்துக்கு முட்டு கொடுத்தது, வேதாந்தத்தை தூக்கி பிடிச்சது. இவங்க எல்லாமே குற்றவாளிகள் தான். ஆசீவகத்தை காலி பண்ணத்தில் அதுக்கும் பிறகு 7ஆம் நூற்றாண்டுக்கும் பிறகு 5ஆம் நூற்றாண்டுக்கும் பிறகு வந்த தமிழக அரசியல்வாதிகள் அரசர்கள் எல்லாருமே, அவர் தமிழராக இருந்தாலும் ஆசீவகத்தை அழித்ததில் அவங்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. சரி, நம்ம இப்போ இந்த ஆசீவக தத்துவங்கள் சார்ந்த நூல் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச ஒரே நூல் வந்து மணிமேகலைங்கிற நூல் தான். அந்த நூல் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. அந்த நூல் தான் இருக்கிறது மணிமேகலை தெளிவுரை. இல்லை, மணிமேகலை இல்லை. எப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 5-6 சமயம் இருக்குது. சைவம், பூதவாதம், லோகாயுதம், சமணம், சாங்கியம், பௌத்தம், ஜெயினம், ஆசீவகம், இப்படி வந்து ஒரு பல்வேறு சமயங்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் என்னென்ன சமயம் இருக்குது, ஒவ்வொரு சமயத்தினுடைய தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்ல வந்தவர் தான் சித்தளை சத்தனார்.
சீத்தலை சாத்திரார் பௌத்தம் சார்ந்தவர். இப்போ பௌத்தம்தான் சிறந்த நூல்னு நேரடியாக சொல்லக்கூடாது இல்லை. அதனால் இத்தனை நூல்களினுடைய இத்தனை சமயங்களுடைய தத்துவங்களை எடுத்து சொல்லி இவை எல்லாற்றை விட இது சிறந்தது, இந்தந்த வகையில் இது சிறந்தது அப்படின்னு முன்வைக்கணுங்கிறாரு. அதுக்காக ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறாரு. அந்த கதாபாத்திரம் தான் மணிமேகலை, மாதேவினுடைய மகள் மணிமேகலை வரா. அவள் அந்த சமயக்குறவர்களை சந்திக்கும் பாத்திரம்னு அந்த இடத்துல வருது. இங்கே முக்கியமே அது அதனுடைய அடிப்படையே அதுதான் மணிமேகலையில். அவள் கதைங்கிறது வேறு, இந்த சமயக்கதை கேட்டல் தான் அதிகமாக இருக்குது. அதில் ஒவ்வொரு சமயக்குறவர்களை பார்த்து வந்து அவங்க கேட்குறாங்க, உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள், உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள். ஏன்னா நான் ஏதாவது ஒரு கருத்தில் சேரணும், நான் சைவன் ஆகணும், இல்லை பூதவாதி ஆகணும், லோகாயுதவாதி ஆகணும், இல்லை ஆசிவகன் ஆகணும். அப்போ உங்களுடைய கருத்து எனக்கு ஏற்புடையதாக இருந்தால் தானே நான் அதில் சேர முடியும் அப்படின்னு ஒவ்வொரு சமயக்குறவர்களையும் பார்த்து கேட்குறாங்க. அப்படி கேட்டுக்கின்னு வரும்பொழுது ஆசிவரை பார்த்து கேட்குறான். அப்போ ஆசிவர் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சீத்தலை சாத்தனார் சொல்லியிருக்காரு. அவர் பௌத்தம், கடைசியில் அதுவும் சரியில்லைன்ட்டு மணிமேகலை பௌத்தத்துக்கு தான் சரின்ட்டு பௌத்தத்துறை சொன்னதான் சரின்ட்டு போயிடுறான். ஆசிவத்துக்கு எதிர்நிலைப்பட்ட பௌத்த ஆசான் எழுதின நூலே நம்மளுக்கு வியக்க வைக்கிற மாதிரி இருக்கிறதுல. உண்மையிலேயே ஆசிவக ஆசான்கள் எழுதியிருந்தால் இப்படி இருந்திருக்கும், இன்னும் அதிகமாக. அவர் சொல்கிறாரு, மணிமேகலை கேட்குறா, ஆசிவக நூலறிந்த புராணனை கூறும் நின் இறை யார், நூல் பொருள் யாது, மணிமேகலை கேட்குறா. இப்போ அதுக்கு அந்த ஆசிவக சொல்கிறாரு, எங்கள் இறை யார், எங்களுடைய தத்துவம் என்னங்கும்போது அவர் சொல்கிறாரு, அது உள்ளால் தான் எல்லாமே கொட்டி கிடக்கு, அதில் தான் நானும் எடுத்து ஆய்வுக்கு எடுத்தது. எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் புள்ளி கிடந்து புலப்படுகின்ற வரம்பையில் அறிவன் இறை. நூற்பொருள் ஐந்து, உறந்தரும் உயிரொடு ஒரு நாள் வகையணு அவ்வணு, உற்றும் கண்டும் உணர்ந்திட பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும். நிலம் நீர் தீ காற்று என நால்வகையென வெவ்வேறாகி விரிவதும் செய்யும். அவ்வகை அறிவது உயிர் எனப்படுமே. வற்பம் ஆகி உறும் நிலம் தாழ்ந்து சொற்படு சீதத்தொடு சுவை உடைத்தாய், இழிங்கென நிலம் சேர்ந்து ஆழ்வது நீர். தீ தெருதலும் மேல் சேர் இயல்பும் உடைத்து ஆம். காற்று விலகி அசிதல் கடன் இவை வேற்று இயல்பு எய்தும் விபரீதத்தால், ஆதி இல்லா பரமா அணுக்கள் தீதுற்று யாவதும் சிதைவதும் செய்யா. புதிதாய் பிறந்து ஒன்று ஒன்றில் புகுதா, முது நீரணு நில அணுவாய் திரியா, ஒன்று இரண்டாகி பிளப்பதும் செய்யா, அன்றியும் அவள் போல் பறப்பதும் செய்யா, உலாவும் தாழும் உயர்வதும் செய்யும், குலா மலை பிறவா கூடும் பின்னையும் பிரிந்து தம் தன்மையதாகும், மன்னிய வைரமாய் செறிந்து வற்பமும் ஆம், வேயாய் துளைபடு பொருளாய் முளைக்கும், தேயா மதிபோல் செழுநில வரைப்பு ஆம், நிறைந்த இவ்வணுக்கள் பூதமாய் நிகழின் குறைந்தும் ஒத்தும் கூடா வரிசையில், ஒன்று முக்கால் அரைக்கால் ஆயோரும் துன்றுமை கதனால் பெயர் சொல்லப்படுமே. இக்குணத்து அடைந்தால் அல்லது நிலனாய் சிக்கென்பதும், நீராய் இழிதலும் தீயாய் சுடுதலும் காற்றால் வீசலும் ஆய தொழிலை அடைந்திட மாட்டா. ஓரணு தெய்வக்கண்ணோர் உணர்குவர், தேரார் பூத திரட்சியுள் ஏனோர், மாலை பொழுதில் ஒரு மயிர் அறியார், சால திரள்மயில் தோற்றுதல் சாலாம். அது ஒரு அணுவை கண்ணில் காட்டுனா அது தெய்வக்கண்ணோருக்கு தான். தெய்வக்கண்ணன் அந்த பண்பூர் வரிசையில் பின்னாடி வராங்க. ஒரு முடி எடுத்துக்கினு இருட்டு நேரத்தில் மாலை பொழுதில் அப்படி காட்டினாக்கா இது என்னன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், நான் தானே பிடிச்சிருக்கா தெரியாது. அதே நேரத்தில் ஒரு கத்த முடி எடுத்து வச்சு நீ கேட்டாக்கா அது முடிதான்னு சொல்லிவிடுவீங்க. அப்படி தாண்டா அணுங்கிறாரு. அது ஞானக்கண் உள்ளவனுக்கு தான் தெரியும். மாலை பொழுதில் ஒரு மயிர் அறியார், சால திரள்மயிர் தோற்றுதல் சாலும், கருமம் பிறப்பும் கருநீல பிறப்பும் பசும் பிறப்பும் செம் பிறப்பும்
பொன் பிறப்பும் வெண் பிறப்பும் என்று ஆறு பிறப்பிலும் மேவி கழிவெண் பிறப்பில் கலந்து வீடு அணைகுவர் அழியல் வேண்டார் அது உறற்பாலர் இது செம்போக்கின் இயல்பு இது மற்றும் அது மண்டலம் என்று அறிதல் வேண்டும் பெறுதலும் இழத்தலும் இடையூறு உறுதலும் உருமிடத் தெய்தலும் துக்கசுகம் உறுதலும் பெரிதவை நீங்களும் பிறத்தலும் சாதலும் கருவில் பட்ட பொழுதே கலக்கும் இன்பமும் துன்பமும் இவையும் அணு எனத் தகும் முன்னுள ஊழே பின்னும் உருவிப்பது மற்கலி நூலின் வகை இது என்ன அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறான். இதுதான் மற்கலி எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு. மணிமேகலை அப்புறம் அதை விட்டு உங்களுடைய இது எனக்கு சரியாக புரியல தடுமாற்றமாக இருக்குன்ட்டு போய் அப்புறம் புத்த மதக்காரன்ட்ட கேட்க போயிடுறா. இப்போ இதுக்குள்ளால் தான் இவ்வளவும் கொட்டி கிடக்கு. இப்போ குவாண்டந்தியில் வர அணுவெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்து இதில் போட்டிருக்கு. ஒன்று முக்கால் அரைக்கால் ஆயுவரம் 4:3:1 ரேஷியோவில் தான் அணு சேரும். அதில் எந்த அணு கூடுதலாக இருக்கோ அந்த அணுவில் தான் பேர். இப்போ H2O நீரின் மூலக்கூறு. அப்போ ஹைட்ரஜன் ரெண்டும் ஆக்சிஜன் அணு ஒன்றும் இருக்குது. இந்த மூலக்கூறில் கூடுதலாக இருக்கிறது பெரும்பான்மை வைக்கிறது நீரணு ஹைட்ரஜன். அப்போ எது கூடுதலாக இருக்கோ அந்த மாலிக்குள் மூலக்கூறு அந்த மூலக்கூறாக போகுது, நீரின் மூலக்கூறாக வருது. அங்கே ஆக்சிஜன்னா அது காற்றின் தீயின் மூலக்கூறாக வந்துடும். அப்போ துன்றுமிக்கதனால் பெயர் சொல்லப்படுமேங்கிறான். எது கூடுமோ அந்த பேரில் தாண்டா அது வருங்கிறான். அது சேர்றது எப்படி சேருங்கிறான். 4:3:1 அதான். இப்போ நீங்கள் 1 3/4 அரைக்கால் 5 ஒன்றை 4 கிழ 4 நீங்கள் போடலாம், அடிச்சிங்கலாம் 1 வரும். 3/4 அரையை வந்து 2 கிழ 4 போடலாம், அடிச்சிங்கலாம் 1 கிழ 2 வரும். 1/4 கீழே எல்லாமே பொது எண் 4 இருக்கிறதால எல்லாத்தையும் அடிச்சிட்டிங்கன்னா மேலே எண் பார்த்திங்கன்னா 4:3:2:1 4:3:2:1 இந்த ரேஷியோ வரும். இந்த ரேஷியோ தான் அவன் சொல்கிறான், 1 3/4 அரைக்கால் ஆய்வரும்ங்கிறான். அப்போ இதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நீரின் மூலக்கூறு என்ன வருது, 2:1 வருதா. பொட்டாசியம் குளோரைடு பார்த்திங்கன்னா அங்கே 4:3 வரும், இப்போ 3:2 வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு அணுவும் அது சேரக்கூடிய அணுவுக்கு ஏற்ப அதனுடைய விகிதாச்சாரத்தன்மையை அது நிர்ணயித்து வச்சுருக்கு. நம்ம ஒன்றும் அதை பண்ண முடியாது. இதில் 4 கிலோ அள்ளி போட்டு அதில் 4 கிலோ அள்ளி போட்டு அப்படியே 8 கிலோ மொத்தமாக வந்துடும் கிடச்சின்னா அப்படி அது சேராது. அதுக்குன்னு ஒரு விதியை வச்சுருக்குங்கிறான். இது எல்லாமே 1800 பிறகு ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த அணு கோட்பாட்டு தேரியும், இப்போ 900 பிறகு வந்த குவாண்டம் தேரியும் எடுத்து வச்சிக்கணும். அப்படி பிரித்து படித்தீங்கன்னாக்கா இந்த வரிக்குள்ளால் அப்படியே கொட்டி கிடக்கு. இதை தான் அது சொல்லியிருக்கு. அப்போ பாருங்கள், இவன் 100 முன்னாடி சொன்னதை இவன் 5000 முன்னாடி சொல்லியிருக்கான். மணிமேகலையே 2000. இதில் இவ்வளவு தெளிவு எழுதியிருக்கான். இதுக்கு முன்னாடி அது தோன்றினது எப்படின்னு தெரியல. தமிழ் தோன்றின காலத்திலே ஆசிவகம் தோன்றிட்டுன்னு சொல்கிறோம். அப்போ தமிழ் அறிஞர்கள் எவ்வளவு பேராற்றல் மிக்கவர்களாக இருக்காங்க. 2000 முன்னாடி மணிமேகலை எழுத காரணத்தெல்லாம் உலகத்தில் ஐரோப்பா இல்லை, எந்த நாட்டுக்காரனுக்கும் அணுனா என்னன்னு தெரியாது. இவன் அணு மட்டும் இதில் அணுவுக்கு உள்ளால் போகிறான். எலக்ட்ரான் புரோட்டான் அதை தான் முப்புள்ளிங்கிறான், 3 துகள் இருக்குங்கிறான். எலக்ட்ரான் புரோட்டான், ஆமாம். அந்த 3 துகளுக்கு மூலம் போகிறான். அது இப்போ பாசிட்டான்னுங்கிறோம், அதுக்கு மூலம் போகிறான். அதை இப்போ வேறு ஒரு இடத்துல கொண்டு வராது. அப்படியே இந்த சித்தர்களுடைய பாடல்களில் அதை தெளிவாக கொடுக்குறான். இப்போ சித்தர்கள் பாடல்களில் இருந்து இப்போ இதில் வந்து நம்ம அந்த அணுவை பற்றி கொடுத்துட்டாங்க, ஐம்பூதத்தை பற்றி கொடுத்துட்டாங்க, அணுவை பற்றி கொடுத்தாங்க. இப்போ மணிமேகலையிலேருந்து இந்த தரவுகளை எடுத்துக்கிறோம், அப்படி சித்தர்கள் பாடல்கள்லேருந்து எடுக்கிறோம். எல்லாத்துலேயும் இருந்து நம்ம ஒன்று ஒன்றையும் ஆய்வு பண்ணும்போது அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. அப்போ மொத்தமாக 5, 3, 8 இந்த 8 எல்லா இடத்துலையுமே குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ 5 ஐம்பூதம், 3 முக்கோணம், ஆற்றல் பொருள் அமைப்பு. இதுக்குள்ளால் தான் உலக இயக்கம். இதை தான் வந்து சுருக்கி சொன்னால் இது தான் ஆசிவகம். இது இங்கே விரிச்சிக்கின்னு போனீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா சமயங்களும் இதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்துன்னு போயிருக்கு. இந்த ஆசிவக எச்சங்கள் என்னும்போது நமது வாழ்வியல் பண்பாட்டு கூறுகளில் பல்வேறு இடங்களிலே அந்த ஆசிவக எச்சங்கள் பொதிந்து இருக்கின்றன.
அவைகள் சிலவற்றை பார்ப்போம். நமது வீடுகளில் கோலமிடும்போது இந்த சுஸ்திக் என்று சொல்லுவோமே சுழற்குறி, அந்த குறியை போடுவார்கள். நிறைய வீடுகளிலே அந்த குறியை போடுவார்கள், பார்த்திருப்போம். அந்த சுழற்றியம் என்பது ஆசிவக குறியீடுகளில் ஒன்று, பெரும்பாலும் ஆசிவக இல்லங்களில் இடக்கூடியது. அது பிறவியினுடைய சுழற்சியை குறிக்கக்கூடியது. அதாவது அணுக்களிலிருந்து மூலக்கூறு, மூலக்கூறலில் இருந்து ஐம்பூதங்கள், அதாவது உயிரற்ற பொருள்கள், நிலம், நீர், தீ, காற்று, இந்த உயிரற்ற பொருள்களிலிருந்து உயிர் பொருள், அது தாவர இயல், தாவர இயலாக துவங்கி புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்லுயிராய் பெருகி விலங்கினமாகி அது மனிதனமாக பரிணமிக்கிறது. இப்படி பரிணமித்த பின் ஒரு மனிதனின் இறப்புக்கு பின் அந்த ஐம்பூதங்களும், உடல் என்ற நிலம் நிலத்தோடு சேர்கிறது, நீர் நீரோடு சேர்கிறது, காற்று காற்றோடு சேர்கிறது, தீ தீயோடு சேர்கிறது, விண் விண்ணோடு சேர்கிறது, மீண்டும் மூலக்கூறிலிருந்து அணுநிலைக்கு மாறிவிடுகிறது, மீண்டும் அணுவிலிருந்து உயிரினம் மறுசுழற்சி எடுக்கிறது. இதைதான் சுழற்சியம், பிறவி சுழற்சி என்பார்கள். இந்த குறியீடு இன்றும் வேறு வேறு வகைகளில் அது புழக்கத்தில் இருக்கிறது. காணாதிபத்தியத்தில் அந்த விநாயகருடைய கையிலே அந்த குறியீடை போட்டிருப்பார்கள். கிட்லருடைய கொடியில் கூட அந்த சுஸ்திக் என்பதை போட்டிருந்தார்கள். இன்று இந்து மதமும் அந்த குறியீடை கையில் எடுத்துக்கொண்டது. இது குறிப்பாக ஆசிவகத்தின் குறியீடு. அதற்கடுத்து கோலமிடும் பொழுது ஒரு சுழற்குறி போடுவார்கள். ஒரு புள்ளி வைத்து அந்த புள்ளியிலிருந்து வலதுபுறமாக நோக்கி அந்த கோடு வெளிநோக்கி ஒரு சுழல் வட்டம் சுருங்கி போல போடுவார்கள். அது அணுவிலிருந்து அண்டவெளியை குறிக்கும் ஆசிவக சின்னம், பெருவெளி. அந்த கோடு நீங்கள் நீட்டிக்கொண்டு போனால் எல்லையே இருக்காது. இப்போ பெருவெளி எல்லையற்றது என்பதை குறிக்கும் குறியீடு. இதுவும் இன்றும் பலர் தாய்மார்கள் வீடுகளிலே கோலமிடும்போது இந்த குறியீடுகளை போடுகிறார்கள். அதற்கடுத்தது முத்தலைக்கோல், இருபக்க முத்தலைக்கோல். இந்த கோடுகளும் சில வீடுகளில் போடும் பழக்கம் உண்டு. இந்த பொங்கலுக்கு வீடுகளை சுத்தம் செய்து வெள்ளையடித்து அந்த சோற்றிலே வரையும் பழக்கம் உண்டு. சூலம், மேல் நோக்கிய சூலமும் அதிலிருந்து சற்று கீழ் நோக்கி அப்புறம் கீழ் நோக்கி ஒரு சூலம், இருதலை இருபக்க முத்தலைக்கோல் என்பார்கள். இதுவும் ஆசிவக குறியீடுகளில் ஒன்று. இது எல்லாம் புழக்கத்தில் இருக்கின்றது. இவை போக மாதங்கி என்ற ஒரு பொம்மை, மா என்றால் செல்வம், தங்கி என்றால் செல்வம் தங்கி இருப்பது, மாதங்கி என்று பொருள். அதை இன்று நாம் எவ்வாறு அழைக்கிறோம் என்றால் கஜலட்சுமி என்று அழைக்கிறார்கள். அந்த ஒரு பெண் உருவம், இரு பக்கமும் யானை நீர் தூவி கொண்டிருப்பது போல் வடிக்கப்பட்டிருக்கும், அந்த உருவத்திற்கு மாதங்கி என்று பொருள். அதை தமிழிலே மா, இலக்கு, அம்மை. மா என்றால் செல்வம், இலக்கு என்றால் குறியீடு, செல்வத்தின் குறியீடான அம்மா என்று பொருள். மா, இலக்கு, அம்மை, அதுதான் மகாலட்சுமியாக மாறிவிட்டது. இந்த குறியீடு ஒரு பெண் தாய் வீட்டிலிருந்து கணவர் வீட்டுக்கு போகும்போது கையிலே கொடுத்து அனுப்புவார்கள். அதுக்கு தாய் விளக்கு என்றே பெயர். அந்த விளக்கிலே இந்த குறியீடு பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னமும் தமிழரது பண்பாட்டின் உயிர் நாடியாக இருக்கின்றது. அதைப்போன்றே திருமணத்தின் போது தாலியுடன் சேர்ந்து அணியும் கால் காசு, ஒரு காசில் இந்த இலக்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கு பொறிக்கப்பட்ட காசையும் தாய்மார்கள் தனக்கு தாலியோடு சேர்த்து அணிந்து கொள்கிறார்கள். இப்போ இது ஆசிவகத்தின் குறியீடு. இது எல்லாருடைய உடனும் இன்று புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ அந்த மாதங்கி என்ற உருவச்சிலை தாய் விளக்கில் புழக்கத்தில் இருக்கிறது, தாலியோடு சேர்க்கும் காசில் புழக்கத்தில் இருக்கிறது. இவையன்றி வீட்டில் வைக்கும் திருநிலை,
முதலில் இருக்கக்கூடிய பெரிய ஆறு வாயல்கால் அதை திருநிலை என்போம். அந்த திருநிலையில் மேல் பண்டைய காலத்திலெல்லாம் பழைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கஜலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருக்கும், தாமரைப்பூ மேலே அமர்ந்திருக்கும், ரெண்டு பக்கமும் யானை நீர் ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த சூரிய பலவண்ணு மேலே அறுவகால் மேலே அதை வச்சுருப்பாங்க. இப்போ இதெல்லாம் இன்னமும் தமிழர்களுடைய வீட்டில் அந்த ஆசிவக குறியீடுகள் இருக்கின்றன, புழக்கத்தில் இருக்கின்றன. ஆசிவகம் அழிக்கப்பட்டு விட்டாலும் அதனுடைய எச்சங்கள் இன்னும் நம்மிடையே உயிரோடு உயிர் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது மட்டுமன்றி முதல் முதலில் ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த அறுவக்கால் தெருநிலை அந்த திருநிலை எடுத்து வைக்கும் பொழுது உறவுகளையும் நட்புகளையும் அழைத்து தான் திருநிலை நிறுத்துவார்கள். அறுவக்கால் வைக்க போகிறவாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதுவரைக்கும் யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் இதற்கு மேல் கவனித்து பாருங்கள், அந்த திருநிலை நிகழ்வில் என்ன நடக்கிறது என்று. அந்த திருநிலை வைப்பதற்கு முன் அதை கழுவி விட்டு அதில் மாவிலை தோரணம் பூவைகளெல்லாம் போட்டுவிட்டு பொட்டு வைப்பார்கள். அந்த பொட்டு வைக்கும்போது திருநீராலான பூசை எக்காரணத்தை முன்னிட்டும் வைக்க மாட்டார்கள். அது சிவபக்தருடைய வீடாக இருந்தாலும் சரி, முதல் முதலில் வைக்கும்போது அதில் சந்தனம் வைக்கப்படும் அல்லது மஞ்சள் குங்குமம் இரண்டு தான் இருக்கும். நான் முன்பே குறிப்பிட்டது போல திருநீர் ஆற்றலின் குறியீடு, அழிவின் குறியீடு. மஞ்சள் செல்வத்தின் கட்டமைப்பின் குறியீடு, மஞ்சள் சந்தனம். குங்குமம் செல்வத்தின் குறியீடு. இதை நிறைய இடத்தில் நான் ஏன் நீங்கள் திருநீர் வைக்கவில்லை என்றால் அந்த ஆசாரியாக கொத்தனாரோ என்ன சொல்கிறாங்கன்னா அது வைக்கிறது பழக்கம் இல்லை, குங்குமம் வைப்போம் சந்தனம் வைப்போம் மஞ்சள் வைப்போம் ஒழிஞ்சு திருநீர் போடுறதில்லைன்னு சொல்கிறாங்களோ ஒழிஞ்சு அதுக்கு விளக்கம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் மரபு வழி இது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அதை நாம் ஆய்வு செய்யும் பொழுது முதல் முதலில் ஒருவன் வீடு கட்டும் பொழுது அவனுக்கு செல்வம் வேணும், பணம் வேணும். அதனுடைய குறியீடான குங்குமம் அங்கே வைக்கப்படுகிறது. கட்டுமான பொருள்கள் வேணும், கட்டமைப்புக்கான தொழிலாளர்கள் வேணும், வீடு விரைவாக கட்ட வேண்டும் என்பதால் கட்டமைப்பின் குறியீடான சந்தனமோ அல்லது மஞ்சளோ அதிலே தெளிக்கப்படுகிறது. ஆனால் அழிவின் குறியீடான ஆற்றலின் குறியீடான திருநீர் ஏன் பயன்படுத்தவில்லை என்றால் முதல் முதலில் வீடு கட்ட துவங்கும் போதே அழிவு தேவையா என்ற அடிப்படையில் அது தவிர்க்கப்பட்டிருக்கலாமோ என்று கருத தோன்றுகிறது. இதிலிருந்து நாம் ஆற்றல் பொருள் கட்டமைப்பு என்று சொன்னனே அதில் ஆற்றலின் குறியீடு திருநீர், பொருளின் குறியீடு குங்குமம், கட்டமைப்பின் குறியீடு மஞ்சள் என்பது தெளிவாக புரிகிறது. இவ்வாறு அந்த ஆசிவக பண்பாட்டு கூறுகள் நம் வாழ்வியலில் அங்கங்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பின்னி பிணைந்திருக்கிறது. வீடுகளிலே சடங்கு, ஒரு சிறிய சிறிய காதணி விழா, மஞ்சள் நீராட்டுதல், முன்பெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலேயும் அந்த நிகழ்ச்சி நடக்கும். இப்போது தான் மண்டபங்கள் எடுத்து அங்கே நிகழ்த்துகிறார்கள். அவ்வாறு நடத்தக்கூடிய இடத்தில் இந்த பெருங்கோயில்கள் பெருந்தெய்வங்களையெல்லாம் இவர்கள் தெய்வமாக ஏற்பதில்லை. அந்த இடத்திலேயே ஒரு இறையை உருவாக்குவார்கள். அந்த இறையை உருவாக்குவது தான் பிள்ளையார் பிடித்து வைத்தல் என்பார்கள். துவக்க காலத்தில் நானும் அதை முட்டாள்தனமானது சாணியில் சாமி எங்கே இருக்குன்னு கேள்வி கேட்டவங்க தான், பல மேடையில் நானே பேசியிருக்கேன். ஆனால் இப்போ அதை ஆய்வு செய்யும் பொழுது ஒரு ஸ்தானத்தை எடுத்து தட்டி வச்சு அது மேலே இரண்டு குழவிகள் வைக்கிறார்கள். அதை அல்லாது மஞ்சளில் ஒரு குழவி வைக்கிறார்கள். இப்போ பிள்ளையார் மூணாவது, இரண்டு சாணத்தாலான குழவியும் மஞ்சளாலான குழவியும் மூன்று. நாம் எதை அதிலிருந்து ஆசிவக கண்ணோட்டத்தோடு அவற்றை நாம் பார்க்கும் பொழுது, அப்போ இரண்டு சாணத்தாலான குழவி என்பது ஆற்றல் பொருள், மஞ்சளாலானது கட்டமைப்பு. அப்போ இந்த முக்குணம், ஆற்றல் பொருள் கட்டமைப்பு என்ற முக்குணத்தின் குறியீடாக இந்த மூன்று பிள்ளையார்கள் அங்கே அமைக்கப்படுகிறது. சாணத்தில் இவர்களை இதை பிடித்து வைப்பதற்கு அடிப்படை காரணம் ஐம்பூதமான நிலம் சாணத்தில் இருக்கிறது, நீர் இருக்கிறது, காற்று இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது. உயிரை தவிர மற்ற எல்லாம் நான்கு பூதங்களும் அந்த சாணத்திலே இருக்கிறது. எனவே சாணத்தை அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதில் உயிர் என்ற ஒரு பூதத்தின் குறியீடாக தான் உயிருள்ள பச்சை அருகம்புல்லை சுருகுகிறார்கள். இப்போ ஐந்து பூதமும் நிறைவடைந்து விட்டது. ஆகவே ஐந்து பூதமும் முக்குணமும் சேர்ந்த ஒன்றாக அந்த பிள்ளையார் என்ற ஒன்றை நாம் பார்க்க முடிகிறது. இதைதான் அந்த துவக்க காலத்தில் ஆசிவர்கள் பாமர மக்களிடம்
நீங்கள் இறை எங்கும் இல்லை, ஐம்பூதமும் முக்குணம்தான் உலகை இயக்குகிறது என்பதை இவர்களுக்கு புரிய வைப்பதற்காக, இல்லை அடுத்தடுத்த பிறங்கடைகளுக்கு கடத்துவதற்காக இவ்வாறான சடங்குகளை செய்துவித்தார்களோ என்று என்ன தோன்றுகிறது. அதற்கு முன்பு முக்காலி, அது முக்கோணம், அந்த முக்காலியின் மேல் திருநீறு, குங்குமம், சந்தனம், ஆற்றல் பொருள் கட்டமைப்பின் குறியீடாக வைத்தார் என்று சொன்னேன். இந்த பிள்ளையார் முன்பு வெற்றிலை பாக்க வைத்து, தேங்காய் உடைத்து வைத்து, வல்பு வத்திக்கல் புறம் ஏற்றி, இதுதான் இறை, ஐம்பூதமும் முக்குணமும் உலகத்தை இயக்கும் இறை என்று அங்கே படைத்துவிட்டு பூசை செய்துவிட்டு நிகழ்ச்சியை தொடங்கி விடுவார்கள், காரியத்தை ஆரம்பித்து விடுவார்கள். இங்கே கூட ஏன் கற்பூரம் கொளுத்துகிறார்கள், ஏன் பத்தி கொளுத்துகிறார்கள், இந்த கற்பூரம் கொளுத்தி விட்டு ஏன் நீர் மாற்றுகிறார்கள் என்பதை ஆசிவக கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும் பொழுது, நம் உடலில் ஐம்பூதத்தாலானது உடல், அதில் உடம்பு என்பது நிலம், உயிர் என்பது விண், மற்ற மூன்றும் காற்று, நீர், நெருப்பு மூன்றும் நமது உடம்பிலே இயக்க நிலையில் உள்ளன. இதைதான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்று வள்ளுவர் சொல்லுவார். நம் உடம்பில் காற்று, வெப்பம், நீர் இந்த மூன்றும் சமச்சீர் அளவில் இயங்காமல் கூடினாலோ குறைஞ்சாலோ நோய் செய்யும். இதை ஆசிவக மருத்துவத்தில் அல்லது சித்த மருத்துவத்தில் பித்தம், பாதம், கபம் என்று நாடியை குறிப்பார்கள். இந்த மூன்றும் சமச்சீரில் நம் உடம்பில் இயங்க வேண்டும் என்று நாம் ஏதை ஒன்றை இறையாக கருதுகிறோமோ, அதன் முன்பே வெப்பத்தின் குறியீடாக கற்பூரமும், காற்றின் குறியீடாக வத்தியும் ஏற்றி வைத்துவிட்டு, நீரின் குறியீடாக நீரை எடுத்து மாற்றிவிட்டு, நம் உடம்பில் நீர் வழி தீ நிலை பெற்று உடம்பில் சீருற்று இயங்க சித்தனே அருள் செய்வாய் என்று வேண்டுவதாக அது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி ஆசிவக பண்பாடுகள் நம்முடைய வாழ்வியலில் அங்கங்கும் பின்னி பிழைந்து கிடக்கிறது. இறப்புக்கின் பிறகு தீப்பந்தம் கொளுத்துவது, நெய்ப்பந்தம் பிடிப்பார்கள் என்பார்கள். இது ஆசிவக சித்தர்கள் ஜீவசமாதி நிலை அடைந்த போது செய்யப்பட்ட ஒன்று. அதே போன்றே இறந்த பிறகு வழிகூட்டி அனுப்புதல் என்ற ஒரு நிகழ்ச்சியை செய்வார்கள். வாசலுக்கு வெளியே வந்து கற்பூரத்தை கொளுத்தி விட்டு அனைவரும் குடும்பத்தில் உள்ளவர்கள் கையெடுத்து கும்பிடுவார்கள். அந்த இறந்தவரின் எண்ண அலைகள், உடல் அழிந்து விட்டது, உடல் இருக்கிறது, உயிர் பிரிந்து விட்டது, இப்போ உயிரும் தனித்து இயங்குவதில்லை, உடலும் தனித்து இயங்கப் போவதில்லை, ஆனால் எண்ண அலைகளுக்கு இயக்கம் உண்டு என்று சித்தர்கள் கருதினார்கள். இன்றைய அறிவியலும் அதை மெய்ப்பிக்கிறது. அந்த எண்ண அலைகள் அவ்விடத்திலிருந்து வழி அனுப்பி வைக்கப்படுவதாக தான் அந்த வழி அனுப்புதல் என்ற சடங்கு முறை இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்று நிகழ்விலும் காரியங்களிலும் நமது ஆசிவகத்தின் அடையாள கூறுகள் தமிழரது பண்பாட்டில் இன்னும் உயிர்ப்புடன் பின்னி பிணைந்து இருக்கின்றன. ஆனால் அது ஆசிவக குறியீடுதான் என்று மக்களுக்கு தெரியாமலேயே ஏதோ முன்னோர் செய்தார்கள், நாமும் செய்கின்றோம் என்ற அடிப்படையிலே நம் மக்கள் அதை செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலாவது நம் மக்கள் அதை கடைபிடித்து வருவதால் தான் இன்று நாம் அதை ஆய்வு செய்து இவ்வாறு ஆசிவகத்தின் கூறுகள் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இவ்வாறு ஆசிவகத்தின் அழியாத எச்சங்கள் தமிழரது பண்பாட்டு கூறுகளில் நிறையவே விரவி கிடைக்கின்றன. மேலும் ஆய்வுக்குரியது. ஐயா, இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக, எங்கள் நேயர்களுக்காக ஒதுக்கி இந்த ஆசிவகத்தை பற்றி தமிழர்கள் அனைவருக்கும் தெரிய வைத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றி. டிஎன் மீடியா 24 நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இதே போல் வரலாற்று நிகழ்வுகளை உடனுக்குடனாக தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.